ஹை வியூவர்ஸ், நான் உங்கள் மகி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் டியூட்டோரியலில் பேசிக்காக ட்ராயிங் பண்ணுற லைன்ஸ் டூலை பற்றி பார்த்துடலாம். ஃபுல்லாக அது எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி டைப்பில் எல்லாம் ட்ராயிங் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இந்த டியூட்டோரியலில் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். லைன்ஸ் டூல்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. லைன் டூல்ஸ் எங்கிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின் மெனுவில் ஹோம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஹோம் பட்டனில் கீழே பாருங்கள், ட்ரான்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த ட்ராயிங் செக்ஷனில் தான் வந்து லைன் டூல் எல்லாமே இருக்கும். இவங்களே வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸான டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், லைன்னு ஒன்று இருக்குது. லைன்ங்கிறதுக்கும் செகண்ட் ஒன்று பாலிலைன்னு இருக்குது. இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். அது என்னங்கிறத இப்போ பாருங்கள். லைன் டூல் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணுறேன். லைன் டூல் கிளிக் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஒர்க் ஏரியாவில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இதிலிருந்து செகண்ட் பாயிண்ட்டு நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில் கிளிக் பண்ணுறேன். இப்படி வந்து லைன் டூல் கிளிக் பண்ணி ட்ராயிங் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எனக்கு நம்பர் டைப் பண்ணி லைன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து இப்போது நான் வந்து ஒரு 500 நான் கிளிக் பண்ணுறேன். கீழே பாருங்கள், 500 டைப் ஆயிடுச்சு. இந்த டைரக்ஷனில் வச்சு என்டர் மட்டும் அடிக்கிறேன். இங்கே பாருங்கள், 500 அந்த மெஷர்மெண்ட்டில் ஒரு லைன் ட்ராயிங் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து லைன் டூல் வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போது எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா லைன் டூல் வந்து கட் ஆயிரும். அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், பாலி லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த சைடு ட்ராயிங் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே, தேர்டு பாயிண்ட் இங்கே, ஃபோர்த்து பாயிண்ட்டு, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. ஓகேங்களா, எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்லேருந்து வெளியே வந்துடும். ஆஸ் யூஸ்வல் லைனுக்கும் பாலி லைனும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ராயிங் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போது லைன் டூலில் நீங்கள் நம்ம கர்சர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் சிம்பிள் போட்டது, இதை கொண்டு போங்க. கொண்டு போகும்போது ரெண்டு வெர்டெக்ஸ் சேர்ந்தால் ஒரு எட்ஜ் வரும் பார்த்தீங்களா, இதெல்லாம் செப்பரேட் லைனாக வந்து அது கன்சிடர் பண்ணும். கிளிக் பண்ண கிளிக் பண்ண எல்லாம் செப்பரேட் லைனாக தான் வந்து கிளிக் பண்ண முடியும். ஓகேங்களா, எஸ்கேப் கொடுத்துட்றேன். அதுவே பாலி லைன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு லைனை கிளிக் பண்ணாலே போதும், அந்த ஹோல் லைனுமே வந்து செலக்ட் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா லைனுக்கும் பாலி லைனுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன். தேர்டு, சர்க்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. சர்க்கிளில் கீழே ஒரு சின்ன ஏரோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஏரோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது நிறையா டைப்ஸான சர்க்கிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், சென்டர் ரேடியஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷனில் சென்டர் டயாமீட்டர் அப்படின் இருக்காங்க. சென்டர் ரேடியஸ்னால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணும்போது சென்டர் பாயிண்ட்லேருந்து ரேடியஸ் எவ்வளோ அப்படிங்கிறது, அதாவது ஆஃப் சர்க்கிள் வந்து கால்குலேட் பண்ணி ஒரு சர்க்கிள் வரும், அது வந்து சென்டர் ரேடியஸ். அதுவே டயாமீட்டர்னால் சென்டர் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இந்த அந்த பிக்சர்லேயே பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஏரியா வந்து டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு ரேடியஸ் சேர்ந்தது ஒரு டயாமீட்டர் சொல்லுவாங்க. அந்த வேல்யூ வந்து வச்சு ஒரு சர்க்கிள் போட்டாங்கன்னா அது வந்து சென்டர் டயாமீட்டர் அப்படிங்கிறது. வாங்க அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சென்டர் ரேடியஸை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணனவே இங்கே அந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆயிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனவே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணியாச்சு. செகண்ட் பாயிண்ட் வந்து ரேடியஸ் தான் ட்ராக் பண்ணுது. ஓகேங்களா, ரேடியஸ் அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ ரேடியஸ் வேணும் அப்படிங்கிறது. நான் வந்து ஒரு 500 வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் 500 கிளிக் பண்ணாலே இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கமெண்ட் பேனலில் வந்து 500 டைப் ஆகும். இப்போது 500 நான் கொடுத்து என்டர் அடிச்சிட்றேன். இப்போ பாருங்கள், சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து டயாமீட்டர்னா என்ன அப்படின்னு பாருங்கள். இதே சர்க்கிளில் கீழே இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்தது ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது அந்த சர்க்கிள் பார்த்தீங்களா, கரெக்டாக நம்மளோட கர்சருக்கு சென்டரில் வரல. அப்படின்னா இப்போ நான் ஒரு 500 கொடுக்குறேன். 500 கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே வந்து ஒரு 250, அதுவே அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே வந்து ஒரு 250 எடுத்துக்கோ. அதாவது இந்த ஹோல் சர்க்கிள் இங்கிருந்து இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து 500 வரும். இப்போது 500 கொடுத்துட்டேன். கொடுத்து என்டர் மட்டும் அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, இங்கிருந்து இங்கே 250, இங்கிருந்து இங்கே 250, மொத்தமாகவே 500 தான் வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இங்கே வந்து 500, இங்கிருந்து இங்கே 500, மொத்தம் 1000 வருது. இப்போ ஒன்ஸ் நான் வந்து இங்கே ட்ராயிங் போட்டுட்டேன்,
மறுபடியும் இதே சர்க்கிள் ஒன்று கிரியேட் பண்ணேன்னா மறுபடியும் இங்கே போய் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக என்ன டூல் யூஸ் பண்ணீங்களோ அந்த டூலை வந்து மறுபடியும் டிராயிங் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணாலே போதும், லாஸ்ட்டாக யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிரும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி டிராயிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கிள்லேயே கீழே வாங்க, 2.3 அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2.0 வந்து 2 சர்க்கிள், ஏதாச்சும் 2 கிளிக் பண்ணுங்கள். மேலே வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதே வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டேன்னா செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். செகண்ட் பாயிண்ட் வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து 2, அதுக்கு கீழே இருக்கிறது வந்து 3.0 வந்து இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு, ரெண்டு கிளிக்கில் கிரியேட் ஆகாது. மூணாவதாக நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அந்த கிளிக்கில் தான் வந்து கிரியேட் ஆகும். இது வந்து 3 சர்க்கிள் கிரியேட் பண்ணுற மெத்தடு. அதுக்கடுத்தது இது கீழே பாருங்கள், டேன் டேன் ரேடியஸ்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேடியஸுக்கும் சென்டரில் வந்து ஒரு ரேடியஸ் வந்து கிரியேட் பண்ணுறது வந்து டேன் டேன் ரேடியஸு. இப்போது நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரேடியஸுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது வந்து டேன் டேன் ரேடியஸ். ஓகேங்களா? இப்போது மறுபடியும் கிரியேட் பண்ணுற நல்லா பாருங்கள், இந்த டிராயிங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரேடியஸ் இந்த பெரிய ரேடியஸை வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன், செகண்ட் ரேடியஸை வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். ரெண்டுக்கு இடையிலிருந்து ஒரு ரேடியஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்ட்டு இப்போ இங்கேருந்து வந்துருச்சுங்களா. இப்போ நான் இங்கே ஒரு கிளிக் பண்ணிட்டா போதும் இங்கிருந்து இவ்வளோ பெரிய சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இதுதான் வந்து டேன் டேன் ரேடியஸு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், டேன் 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 இந்த 3 இருக்கிற மாதிரி ஒரு ரேடியஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே 2 வச்சு இங்கே டிராயிங் பண்ண பார்த்தீங்களா, இது வந்து 3 வச்சு டிராயிங் பண்ணுற மாதிரி. எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த இடத்துல ஒரு ரேடியஸ் ஒன்று போடுறேன். இப்போ டேன் 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 மூணையும் கிளிக் பண்ணிடுறேன். டேனுங்கிறது இந்த ஒரு இடம், இந்த ஒரு இடம், இந்த ஒரு இடம். இப்போ 3 நான் கிளிக் பண்ணனவே சென்டரில் ஒரு ரேடியஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. இது வந்து டேன் 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 வந்து ஆப்ஷன், இந்த 3 ஆப்ஷன். இவ்வளோ டைப்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்க். ஆர்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு டைப் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள், 3 ஆர்க்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தேர்ட் பாயிண்ட் ட்ராக் பண்ணும்போது ஒரு ஆர்க் வந்து கிரியேட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 3 ஆர்க்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு என்டடிச்சிங்கன்னா ஒரு ஆர்க் கிடச்சிருச்சா. அதுக்கடுத்தது ஆர்க்கில் நிறையா டைப் கொடுத்துருக்காங்க, எல்லா டைப்புமே நீங்கள் டிராயிங் பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கு. 2 மூணாவது பாயிண்ட் வந்து ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுற மாதிரியே சென்டர் ரேடியஸை வச்சு சர்க்கிள் கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் கொடுத்துருக்குறாங்க, எல்லா டைப்ஸுமே யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லாமே ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது ரெக்டாங்குலர். ரெக்டாங்குலரில் பாருங்கள், பாலிகானும் ரெக்டாங்குலர் ரெண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்குலர் ஃபஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா 2 வச்சு ரெக்டாங்குலர் கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட எந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வைக்கிறோமோ அந்த இடம் வந்து போலார் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். போலார் டிஸ்டன்ஸ் வந்து நான் இப்போ 1000 நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். 1000 போட்டு என்ட்ரு அடிச்சேன்னா இதிலிருந்து இது மட்டும் போலார் டிஸ்டன்ஸ் வந்து 1000. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே லாஸ்ட் இது ஒர்க் பண்ணேன்னா என்ட்ரு அடிச்சிங்கன்னா போதும், லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண மாடல் வந்து கிரியேட் ஆயிடும். இதிலிருந்து இது மட்டும் இங்கே ஒரு ரெக்டாங்குலர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுவே நம்பர் டைப் பண்ணி ரெக்டாங்குலர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ட்ரு அடித்து ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு கிளிக்கு செகண்ட் கிளிக் வரும்போது நான் ஒரு 2500 நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா 2500 மாதிரி நான் கிரியேட் பண்ணியாச்சு. F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கர்சர்லேயே வந்து டைப் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். இப்போது நான் இங்கே 100 டேபு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் மறுபடியும் ஒரு 100 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுன்னா 100 நீங்கள் 0.0 தான் வந்திருக்குது. 100 இங்கே பார்த்தீங்களா கிரியேட் ஆயிடுச்சா. இந்த அளவுக்கு வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பாலிகான். இப்போ பாலிகான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாலிகான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வச்சு என்ட்ரு அடிக்கிறேன். எஜ்ஜு செலக்ட் பண்ணியாச்சு. இதிலிருந்து நீங்கள் 4 மாதிரி இருக்கிற பாலிகான் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 5 வேணும்னா மறுபடியும் பாலிகான் போயிட்டு இப்போ 5 வச்சு என்ட்ரு அடிச்சிட்றேன். இப்போது இங்கே பாருங்கள் இங்கிருந்து 5 டைப்பில் இருக்கிற பாலிகான் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ டைப் வேணுமோ அந்த பாலிகான் வச்சு டிஃப்ரெண்ட் ஷேப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பாருங்கள் எலிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எலிப்ஸில் வந்து 3 டைப் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் எலிப்ஸு, ரெண்டாவது வந்து ஆக்சஸ் எண்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது 3 வச்சு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பாருங்கள் எலிப்ஸ்லேயே வந்து ஆர்க் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எலிக்சர் கொடுத்து இங்கே ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கொடுத்து நீங்கள் எலிப்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்று வந்து இங்கே செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட் வந்து இங்கே வச்சு நீங்கள் தேர்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவே எலிப்சர் ஆர்ச்சுன்னா ஓகேங்களா.
இங்கேருந்து ஃபோர்த் பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு வேணுமோ அந்த அளவுக்கு கிளியர் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹிட்ஸ், இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணுறதா ரேடியஸ் மாதிரி. இப்போது இந்த பாயிண்ட்டுக்குள்ளே இப்போ இதுக்குள்ளே வந்து ஹிட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இது அந்த தரத்தை ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த லேயர் கலர் வந்து இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த லேயர் கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா, இது வந்து ஹேட்ச் கிரியேஷனு, நான் வந்து அது அப்புறம் சொல்கிறேன், இப்போ இந்த டூல்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த டிராயிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட்ல பேசிக் டிராயிங்ஸு, ரொம்பவும் முக்கியமானது. இதெல்லாமே ஒர்க் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இனி ஒரு டாபிக் பார்க்கலாம். இதுலயே பார்த்தீங்கன்னா டிராயிங்ஸ் முடிஞ்சிருச்சான்ட்டு கிடையாது, டிராயிங் கீழே ஒரு ஏரோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக நிறைய டூல்ஸ் இருக்கு. இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து உங்களுக்கு பிரீஃபாக சொல்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நான் கண்டினியூஸாக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.